ஹலோ கைஸ், பாக்கியலக்ஷ்மி அப்கமிங் ப்ரமோவை பார்க்கலாங்க. நிறைய பேர்கிட்டருந்து பணம் கேட்டிருந்தாங்க, ஆனால் கேட்ட இடத்துலேருந்து பணம் வரவே இல்லை. கோபி ப்ரெஷர் கொடுத்து எல்லாருமே பணம் வேணும்னு வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸோடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போலீஸும் வந்துட்டு இல்லை, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு எழிலும் அந்த இடத்துல இல்லவே இல்லை. எழில் ரொம்பவே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு, ஆனால் அவர் கையில் பணமும் இல்லை. ஜெனி வந்துட்டு ஃபோன் பண்ணி, என்ன செழியன், நான் ஏற்கனவே ஆண்டிக்கு பணம் ரெடி பண்ணுங்கன்னு ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. அப்போ தான் அவர் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காரு, அவர் தான் வேலை இல்லாமல் இருக்காரே, அதை சொல்லவும் முடியல. ஜெனி, நான் ரெடி பண்ணுறேன் ஜெனி, நான் அம்மாவோட ப்ராப்ளம் எனக்கு புரியுது, ஆனால் இப்போதைக்கு என்னால் வர முடியாது. ஏன் செழியன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ நடுவில் தான் கொஞ்சம் மாறி இருந்தீங்க, முன்னாடி ஆண்டியை மதிக்காமலே இருந்தீங்க, இப்போ திரும்பியும் அதே மாதிரி ஆகிட்டீங்களே. ஆண்டிக்கு ஒரு கஷ்டம்னு எழில் உதவி பண்ண முடியலனா அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. நீங்களும் அந்த இடத்துல போய் நிற்கலாம்ல, உங்களால் எந்த உதவியும் பண்ண முடியலையா? நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் தானே நல்ல போஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படின்ட்டு. தயவு செஞ்சு வேய் ஜெனி, நீ வேற கடுப்பேற்றிக்கிட்டு அப்படின்ட்டு. என்ன நீ இப்படி பேசுகிற? சே, திரும்பி பழைய செழியனாக மாறினே போகிற, எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நீ கோவமாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் எழிலுக்கு கால் பண்ணி அங்கே என்ன ஆச்சு எழில் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, பணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம முன்னாடி கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கல்ல அம்மாவுக்கு, அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி பரவாயில்ல, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சவனும் நீ கொஞ்சம் சொல், எங்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரி ஜெனியும் சொல்லிடுறாங்க. ஈஸ்வரியும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் கொடுத்த அவரே வந்துட்டு பணத்தை எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுறாரு, எல்லாருக்குமே செட்டில் பண்ணிடுறாங்க. அப்போ எழில் சொல்கிறாரு, இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே இப்போது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று, எல்லாரும் வந்து பணம் பணம்னு கேட்டுட்ருக்கீங்களே, எங்கள் அம்மா இத்தனை நாள் எல்லாருக்குமே வேலை கொடுத்து எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு தானே கொடுத்தாங்க.